இங்கேதானே வர சொன்னா? அழக்கணும் கரெக்டாக இங்கேதான் இங்கேதான் இதே தான். ஆ பார்த்து 2 வாரம் ஆச்சு, ஆள் இல்லைப்பா அந்த பார்க்கில். சே சூப்பர் சூப்பர், வந்தான்னா ஒரு கிஸ்ஸாக கொடுத்துணும். வரட்டும் வரட்டும், டைம் ஆச்சு டைம் ஆச்சு. ஆ ஆளக்கணமே, ஃபோன் அடிப்போம். ஏய் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? நீ சொன்ன பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, அந்த இடம் தானே, யாரும் வரமாட்டாங்கல்ல, ஃப்ரீயா இருக்குல்ல. ஓகே சரி சரி, வா வா. அவ மட்டும் வரட்டும், அப்படியே பிடிச்சு ஒரு கிஸ்ஸு. யாருக்கும் தெரியாம வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இன்னும் என்ன ட்ரீம்ல இருக்க? உன்ன பார்த்து 2 வாரம் ஆச்சு. ஆமா உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்க நினைச்சேன். அதாவது வந்துட்டா, இன்னைக்கு நம்ம வாங்கிட வேண்டியதா? வாங்கிடுவோம் வாங்கிடுவோம். ஓகே வாங்கிடலாம். ஏய் என்னடி மூடி இருக்க, என்னது? அப்பாடா என்னாச்சு? இங்க சித்தப்பா. சித்தப்பாவா? இப்ப போயிட்டாரு. நீ கண்டினியூ பண்ணு. நமக்கு இருக்கிற நேரத்துல நமக்கே டைம் ரொம்ப கம்மி. அதாவது என்ன சொல்ல, என்னப்பா நான் தான் சொல்றேன் தம்பி, நீ சொல்ற அட்ரஸ் இல்லவே இல்ல. என்ன சொல்றேன், ஸ்ட்ரைட்டா போ, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் டெட் ஹேண்ட் ரைட்ல தான் நீ சொல்றது இருக்கு. ஆபீஸ் போற நேரத்துல என்னப்பா நீ போ போ. என்னடி, சாரி பேபி, பெரியப்பா வந்தாரா? அதனால தான் சொல்ல சொல்ல. முதல்ல சித்தப்பான், அடுத்து பெரியப்பான்ற. ஏ நீ சொன்ன இடத்துல தானே வந்தோம், ஆளே வராதேன்னு சொன்ன, எனக்கு அப்படியே செம காண்டாயில் வச்சுக்கோ. சரி நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, என்னோட ஃபீலிங் புரிஞ்சுக்கோ. ஆக்சுவலி இன்னைக்கு உன்ட்ட ஒன்று வாங்கலான்னு வந்தேன். அது என்ன தெரியுமா, எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கூச்சி போதா இருக்கு. ஏய் எங்கடி மறுபடியும் போயிட்டேன், இப்போ யாரும் வந்தா? ஐயோ ஐயோ போச்சு போச்சு, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. It's further informed she has not furnished the details, documents, etc. Call for the absence of... Hey! நான் வந்தலந்து ஒரு பேஜ் கூட படிச்சு முடிக்கல. ஆனால் நீ 300 வாட்டி பார்த்துட்டேன். பார்க்கில் வந்து படி கூட விட மாட்டிங்களாடா? அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு, ஒரு அழகான படம் வந்துடக்கூடாதே. சி பேபிமா பட்டு பட்டு சாரி பட்டு மாமா வந்துட்டாரா? அதனால தான் இதெல்லாம் சும்மா நடக்குதுங்க. நிமிஷம் நிமிஷம் அண்ணன் மாதிரி மாறிட்டு இருக்கு நீ, புரியுதா இல்லையா என்ன சொல்ல வரேன்னா? அடிப்பாவி, இப்ப என்ன மாற போற? இப்ப யாரு வந்தா? நான் பெர்ஃபார்ம் பண்ண வந்தேன், இப்ப நீ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிய. முடி அவுதுடா, போச்சு போச்சு போச்சு. ஐயோ 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 ஐயோ, வந்து நீங்க செருமாலும் அடிக்கணும், முட்டிக்கணும் முட்டிக்கணும், சாவணும் சாவடிக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, லவ் பண்ணுங்க லவ் பண்ணுங்க 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 பண்ணுங்க. ஐயோ பைத்தியமா ஆயிட்டா, நம்மள பைத்தியமா, இவ்வளவு பைத்தியமா ஆயிட்டா. போ போ போ, பயமா இருக்கு, ஓடி போ ஓடி போ. காசு பூஜை வேற கேக்குறா. வீட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பெட்ரோல் இல்லை, சரி எங்கே பிளான் பண்ணலான்னு பார்த்தேன், அதை பக்கத்துலேயே போட்டேன். நெக்ஸ்ட் டைம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணதை சூப்பரான இடத்துக்கு போயிடலாம். சொல்ற நான் வரணும். பை பை பை. என்னாச்சு? வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாருக்குமா? உன் தங்கச்சிக்குமா? கரெக்டா தான் ப்ரோபோஸ் பண்ணுவோம், கரெக்டா டீல் பண்ணுவோம். யாடா ஏய், அத தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன பா ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? எப்படி தெரிஞ்சிச்சு எப்படி தெரிஞ்சிச்சு? கரெக்டா காய் நகர்த்தணுமே.
ஹேய், நீ தான கார்த்தி? ஆமா. என் தங்கச்சிக்கு நீ தான காலேஜ்ல லவ் லெட்டர் கொடுத்த? என்னடா இது, தங்கச்சி இத பத்தி சொல்லவே இல்லையே. கண்ணாடி போட்டுருப்பானா போட்டுருக்க மாட்டானா? பாரதிவா, நீ எனக்கு சரியா நல்லா தெரியல. உன்னால எனக்கு தீனி போட்டு மேய்க்க முடியாது. டேபி, அப்படி மாடாடி. ஆமா, நான் மாடுதான். ஆனா இந்த மாட்டுக்கு உன்னால புண்ணாக்கு வாங்கி போட முடியாது. இப்ப நீ என்கிட்ட பழகுறியா இல்ல வினோத்துக்கு பழகுறியா? சி, உன்ன மாதிரி கிடையாது வினோத். அவன் எனக்காக காச தண்ணி மாதிரி இருப்பான். ஓ, அப்ப நீ சரக்குலாம் அடிப்பேன் நினைக்கிறேன். ஆமா, பீரை ராவா அடிப்பேன். மூட்டு போடா வினோத். நீ சொல்லு, எங்க இருக்க? எஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். தனியா தானே இருக்கோம், பேசுங்க. சொல்ல வந்த விஷயத்தை ஷார்ட்டா சொல்லிடுறேன். காதல்கிறது ஆயா சுட்ட படம் மாதிரி. அந்த காதலை யார் வேணா எடுத்துட்டு போகலாம். ஆனா நட்புங்கிறது ஆயா மாதிரி, அதை யாருமே தூக்கிட்டு போக முடியாது. அதான் ஏதோ கிறிஸ்பியா சொல்றேன்னு சொன்னீங்களே. அதாங்க, காதல்கிறது ஆயா சுட்ட உடம்பு மாதிரி, அதை யார் வேணா தூக்கிட்டு போகலாம். ஆனா நட்புங்கிறது அந்த ஆயா மாதிரி, யாருமே தூக்கி. தம்பி, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா இதுல எல்லாம் இருக்கியாப்பா? வளரணும்ப்பா. இன்னும் எப்படி இருக்கனா, பழம் மாதிரியே இருக்கேன். எப்படி இருக்க? பழம் மாதிரி, பழம் மாதிரியே இருக்கேன். நீ இன்னும் நிறைய மாறணும், சரியா? இல்ல, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் தெளிவா கிறிஸ்பா சொல்லுவேன். நீ இன்னும் வளரணும். பொண்ணுகிட்ட வந்து இந்த வளவளா கொலகொலா ஆய வடசுட்ட கதை அதெல்லாம் சொல்லக்கூடாது. நிஜமாவே கிறிஸ்பா பேச கத்துக்கோ. அக்காக்கு நிறைய வேலை இருக்கு. பை அக்கா. அந்த வட ஆயா மைண்ட்ல வச்சுக்கோங்க. எஸ்கியூஸ் மீ, வந்து ஐ லவ் யூ. என்ன சொன்ன திருப்பி சொல்லு. அடி, என்ன சொன்னேனே தெரியல, அரேரியா? அடி, எனக்கு தேவைதா. அவன் என்ன சொன்னே தெரியாம. ஹாய்டா, என்ன பண்ற? ஹே, ஹாய்டா. மச்சான், பாரு, இப்போலாம் எலெக்ஷன்ல அரசியல்வாதிகளை விட நடிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இது சரியா ப்ரோ? இதுல என்ன ப்ரோ தப்பு இருக்கு? நடிப்பு வேற, அரசியல் வேற இல்லையே. புரியலையே. இப்போ நம்ம நடிகர்கள் விளம்பரத்துக்காக அரசியல் பண்றதும் அரசியல்வாதிகள் மக்கள் முன்னாடி நடிக்கிறதும் ஒண்ணுதானே? அதெல்லாம் ஓகே ப்ரோ. சினிமாவில் காட்டுற 20% தொகுதியில் காட்ட முடியுமா? மக்கள் நம்புவாங்களா ஃபர்ஸ்ட்டு? நம்ப வைக்கணும் ப்ரோ, அதானே ஹீரோஸோட வேலை. டெக்னாலஜிலாம் இவ்வளோ வளர்ந்துருக்கு, இன்னுமா மக்கள் ஏமாறுவாங்க? அட போங்க ப்ரோ, அவங்க ஏமாத்துறதே இந்த டெக்னாலஜி வச்சு தானே. அது என்ன ப்ரோ, நடிகர்கள் மட்டும் வசதியா? ப்ரோ, கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் கோட்டைக்கு வழி பீச் ரோடாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் மேப்பை பொறுத்த வரைக்கும் கோடம்பாக்கம் தான் வழி. என்னவோ, போ நாளைக்கும் பார்ப்போம்.